வணக்கம். என்னுடைய பேர் தர்மபாலன் திலக்ஷன். நான் கடந்த 11 வருடங்களாக யாழ்ப்பாணத்தில் ஒரு சுயாதீன புகைப்பிடக் கலைஞனாக செயற்பட்டு வரேன். என்ற சின்ன வயசுலேருந்து நாங்கள் யானைகள் தொடர்பாக கேட்டு வளர்ந்த கதைகள் எல்லாம் வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யானை பார்க்குறன்ற வந்து ஒரு எங்கேயாரோட ட்ராவல் பண்ணி போனால் தான் வந்து யானை பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். நேரில் இப்போ யானையை பார்க்க போகும்போது நல்ல ஒரு வயல்வெளிக்குள்ளால் கூட்டிகிட்டு போனாங்க. போய்கொண்டிருக்க ஒரு கண்ணு கட்டுற தூரத்தில் பார்த்தேன், பெரிய ஒரு குப்பை மேடு இருந்துச்சு. அந்த பெரிய ஒரு குப்பை மேட்டுன்ற மேல் பகுதியில் யானைகள் நிற்கிறத நான் முத முதல்ல பார்த்தேன். அப்போ கூட எனக்கு யானைகள்லாம் பெருசாக தெரிஞ்சுது. அந்த குப்பை மேடோ அந்த குப்பை மேட்டாலோ யானைகளுக்கு ஏற்படுற விளைவுகள் தொடர்பாக நான் அதில் பெருசாக நான் அறிஞ்சு கொள்ளலை. ஒன்று ரெண்டில் கிட்டத்தட்ட 20-25 யானை கூட்டம் வந்து குப்பை மேட்டுக்கு நிற்கிறத பார்க்க வழிக்கிட்டோம். இது பெரிய ஒரு பிரச்சனை. யானைகள் குப்பைகளை சாப்பிடுது. ஸோ லத்திகளை கைகளால் ஆராய்ஞ்சு பார்க்க வழிக்கிடும் போது தான் பார்த்தேன், அதுகளுக்குள்ள நிறைய பொலித்தீன் பைகள் இருக்கிறத நான் அவதானிக்க வழிக்கிட்டேன். தொடர்பாக நிறைய வேலை செய்யணும், தொடர்பாக நிறைய ஆய்வு செய்யணும் என்றதை நான் அண்டையத்தை உணர வழிக்கிட்டேன். எனவே முதல் நாள் நான் கேமராவோட போனேன். ஒரு 1 hour கிட்ட அந்த இடத்த நான் நேரம் செலவழிச்சிருப்பேன். ஸோ 1 hourக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணுறதுக்கான அடிப்படையான விஷயங்களை நான் புகைப்படமாக கேப்ஷர் பண்ண வழிக்கிட்டேன். அதற்கு 2 நாளைக்கு முன்னாள் வரைக்கும் நான் பள்ளக்காடு அந்த காட்டு பகுதி அந்த குப்பை மட்டும்லாம் இருந்தேன். ஸோ அன்றைக்கு நான் பார்க்க போனதை மின்சார வேலிகள் அமைச்சிருந்துச்சு. நம்ம ஆனால் மின்சார வேலிகள் எல்லாமே வந்து யானைகள் முட்டாக அழிச்சிருந்துச்சு. ஸோ அந்த அடியோடு சேர்த்து அந்த அத்திவாரத்தோடு சேர்த்து யானைகள் பிடிங்கி இருந்ததை நான் அவதானிக்க வைக்கிறேன். குப்பை மேட்டிலேருந்து வளைஞ்சுடுற கழிவு நீரை வந்து அந்த பக்கத்தில் யானை குடிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குளத்தோட வந்து கலக்க விட்டுருக்கீங்க. ஸோ யானைகள் குப்பை மேட்டில் சாப்பிட்டு போது அந்த குளத்தில் போய் உடம்பை சூடாக்குது, குளிர வைக்குது, அதோடு சேர்த்து அந்த தண்ணீரை அருந்துது. ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒரு புகைப்படக் கலைஞராக வந்து என்னுடைய புகைப்படங்களுக்கு ஊடாக வந்து மக்களுக்கு யானைகள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், இல்லாட்டிக்கு யானைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மக்கள் மத்தியிலிருந்து உருவாக்கணுமன்றதான் வந்து இந்த ஒளிவேல் பள்ளக்காட்டு யானைகளை நான் வந்து ஆவணப்படுத்த வழிக்கிட்டேன். இந்த பிரச்சனையை நான் டாக்குமெண்ட்ரி பண்ண வழிக்கிட்டதன் பிற்பாடு வந்து எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளில் மிக மிக முக்கியமானது ஒன்று வந்து நீங்கள் ஒரு தனியொரு ஆளாக வந்து அந்த குப்பை மேட்டில் யானைகளுடன் நீங்கள் நிற்கும் போது ஏற்படுற அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலாம் வந்து உங்களுக்கு முதலாவது பிரச்சனைக்குரிய விஷயம். ஏண்டா யானைகள் நான் முதல் சொன்ன மாதிரி யானைகள் தங்களுடைய வாழ்விடங்களுக்குள்ளாங்க நாங்கள் உன்னுடைய விரும்புகிற கிடையாது. நீங்கள் ஒரு பார்வையாளனா போய் யானை ஒரு 10-15 நிமிஷம் பார்த்துட்டு வரலாம். ஆனால் யானைகளோட யானைகளாக நீங்கள் மனத்தியில கணக்காக நிற்கும் போது யானைகள் அதை விரும்பாது. யானைகள் உங்களை தூரத்தும் உங்களுக்கான எதிர்வினைகளை காட்டும். ரெண்டாவது விஷயம் அந்த சூழல். குப்பை மேடு வந்து சுவாசிக்க சரியான கஷ்டமான ஒரு விஷயம். அந்த குப்பை மேட்டில் ஒரு 1 hour கூட நீங்கள் நிற்கலாம். அதுக்கு மீறி போக வழிக்கிட்டால் உங்களுக்கு மூச்சுத்திணறல் வழிக்கிடும், உடலில் அலர்ஜிகள் அந்த கடிக்கிற மாதிரி விஷயங்கள் வர வழிக்கிட்டுரும். சரியான வெயில் கூடின பகுதி உடம்பில் இருக்கிற நீர்ச்சத்துக்களை வந்து வெயில் உறிஞ்சு போடும், பலவீனமாக போயிடுவீங்க. கீழே விழவும் இல்லாது கீழே விழுந்தாலும் பிரச்சனைக்குரிய விஷயம். பல நேரங்களில் யானைகளுக்காக குப்பை மேட்டிலே காத்திருக்கிறது, சில நேரங்கள் யானைகள் வந்தப்பறது அந்த குப்பையோட குப்பையாக சேர்ந்தால் புகைப்படம் எடுக்கணும். நீங்கள் எலும்பி நிற்க இயலாது, இல்லாட்டிக்கு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக நின்று நீங்கள் டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோ எடுக்க இயலாது. நூற்றுக்கு 70% சாதகமான விமர்சனங்கள் வருது. யானைகளை பாதுகாக்கணும், யானைகள் குப்பை மட்டுக்கு வராதுக்கு பாதுகாப்பு வேலைகள் அமைக்கணும், அதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்குமா, இல்லாட்டி அதுக்கு நிதி பங்களிப்பு தேவையான்னு சொல்லி நிறைய சாதகமான விஷயம் வருது. நான் ஒரு என்னுடைய நாடு சார்ந்த விஷயங்களை நான் இப்படி ஒரு பொது வழியில் கேள்விக்குள்ளாக்குறதா சொல்லிச்சு, இல்லாட்டிக்கு இது தொடர்பாக வந்து உரியாக்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கலாம்னு சொல்லிச்சு. நான் சொல்ல வர என்ன விஷயம்டா, இதற்கு முன்னுக்கு இது தொடர்பாக நிறைய பேர் வேலை செஞ்சிருக்கிறோம், இது தொடர்பாக உரியாக்களுக்கு நிறைய பேர் வந்து அறிவுறுத்தல் கொடுத்துருக்கிறேன். நான் ஒன்றும் புதுசல்ல. என்னுடைய புகைப்படங்கள் வளர்த்துறதுக்கு பிரபஞ்சமாக இருக்கிறன்ற காரணமாக நான் நிற்கிறது யானைகள்லாம்.
அடிப்படை காரணம் எல்லோருக்கும் யானைகள் பிடிக்கும், அது ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு. நான் இங்கே யாரையும் ஒரு குற்றவாளியாக நான் காட்டவும் இல்லை, யாரையும் யாருக்கும் நான் பழி சுமத்தவும் இல்லை. நான் பொதுவாக யானைகள் பற்றி கதைக்கிறேன். இன்றைக்கு யானைகள் தொடர்பான விமர்சனம் வந்து நிறைய எதிர்மறையான விமர்சனங்களையும் நிறைய சாதகமான விமர்சனங்களையும் கொண்டு ரெண்டுக்கும் இடையிலான ஒரு முரண்பாடான விமர்சனங்களை வந்து இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. அந்த முரண்பாடான விமர்சனங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த யானைகளுக்கு தீர்வை கொடுக்கும் என்ற வகையில் வந்து நான் அந்த விமர்சனங்களை எனக்கு உள்வாங்கி கொண்டு தொடர்ந்து செயற்படுறேன். நன்றி.